ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பே லீஃபு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அது லைட்டாக வசக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வசக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வசக்கினா போதும். இப்போ வந்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாதாம் வேண்டாம் அப்படின்னா கேஷ்யூநட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கூடவே வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இல்லை கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் கூட சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.